வணக்கம். நம்பிக்கை விரைவு செய்திகள். மதியம் 1 மணி நிலவரப்படி கந்திங் மலைக்கு செல்லும் வழியில் உள்ள ஃபாதர் ஆர்கானிக் ஃபார்மில் நடந்த நிலச்சரிவில் சுமார் 16 பேர் இறந்துள்ளதாக அஞ்சப்படுகின்றது. இதுவரை 61 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் 17 பேரை மீட்கும் படலம் தொடர்வதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவை உள்ளடக்கிய பெரும்பாலான பகுதிகளில் இன்று வெயிலாக இருக்கும் வானிலை நிலவுகிறது. இருப்பினும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா இன்று பிற்பகல் கிளாந்தான், திரங்கானு, பஹாங் ஜரான்தோட், மாரான், குவாந்தான், பக்கான் மற்றும் ரொம்பின், ஜோஹோர் மாநிலத்தில் சகாமாட், குலுவாங், மர்சிங், கூலாய், கொத்தாத்திங்கி மற்றும் ஜோஹோ பாரு ஆகிய இடங்களில் தொடர் மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. கம்போங் தித்திங்கானில் 30 வயதுடைய பெண் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் காய்கறிகளை எடுத்து வருவதற்காக தனது சகோதரியின் வீட்டிற்கு செல்லும்போது கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தாவாவ் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சாம்பியன் பியோ கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தங்க சங்கிலி காதணிகள் காணாமல் போயிருப்பதால் இருண்ட தெருவில் அப்பெண் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் இணைந்திருங்கள். நான் அஸ்வினி செந்தாமரை.